Hi friends, welcome to Just Hope Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. திஸ் இஸ் ஈஸி டு மேக் அண்ட் சூப்பர்ப் டெசர்ட். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ரெக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஜஸ்ட் ஹோம் சமையல். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ எடுத்திருக்கேன். இப்போ நான் டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன்ஸ் தேவை இதுக்கு. ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட எந்த மெஷர்மெண்ட் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப், இந்த கப்பில் வந்து ஒரு 2 கப்ஸ் ஆஃப் கிரேட்டட் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதையே எல்லா நம்ம எடுக்கிற மில்க்குக்கு சுகருக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ வந்து ஜஸ்ட்டு அந்த கீ வந்து நல்லா கேரட்டோட கோட் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் போதும். லைட்டாக ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா கேரட்டுக்கு, அது கொஞ்சம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நான் இப்போ மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணினேன். போதும். இந்த டைம் வந்து ஒரு ராஸ்மெல் போயிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டைம் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து மில்க் ஆட் பண்ணணும். நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் எந்த மெஷர்மெண்ட் ஒரு பவுல் எடுத்திருந்தேனோ கேரட்டு அதே பவுலில் திருப்பி நான் மில்க்கும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் படியும் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஊற்றும் போதே காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரொம்ப சாலிடாக வந்து விழும். இப்போ பார்த்தீங்கன்னா விழுது இல்லையா சாலிடாக. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, அது ஒரு க்ரீமி ஃபார்ம் ஆகும். அந்த கோவாவோட ஃபார்மேஷன் அது. அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் கேரட் அல்வாவில் வந்து உங்களுக்கு அதோடய டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 4 hours ஆர் 5 hours, ஈவன் ஓவர் நைட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் மேக்ஸிமம் ஒரு 5-6 hours ஆகுது வச்சுக்கணும்னு பாருங்கள். சாரி, மினிமம் 5-6 hours ஆகுது வைங்க. ஓவர் நைட் இஸ் ரொம்ப நல்லது, நிறையாவே ஏடை படிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 10-12 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். ஓகே, நடு நடுவில் எடுத்துகிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கிரானியூல்ஸ் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து நம்ம பாலை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போட்டதுனால அந்த ஃபார்மான அந்த கோவாவோட இது, அந்த மேலே அந்த லேயர்ஸ் வந்து நல்லா நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திருப்பியும் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கனாலே இந்த பாலில் இருக்கிற அந்த திக்காக இருக்கிறதுலாம் வந்து அந்த ஃபார்ம் ஆகிட்டு தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வருது. ஸோ திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. டோட்டலாக வந்து நமக்கு 12-13 மினிட்ஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஃப்ளேம் நீங்கள் வச்சுக்கிறது. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம திருப்பியும் இதை வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அரவுண்ட் 13-14 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டருமே எவாப்ரேட் ஆயாச்சு. ஸோ திஸ் இஸ் த டைம் வேர் வி ஹாவ் டு ஆட் இன் சுகர். ஓகே, ஜஸ்ட் ஒருத்தர மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லைட்டாக வாட்டர் இருக்கு, ஆல்மோஸ்ட் 95% போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ வி வில் ஆட் சுகர் நவ். நான் வந்து எந்த கப்பில் கேரட்டும் பாலும் எடுத்தேனோ அதே கப்பில் 1/2 cup ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ 2 cups ஆஃப் கிரேட்டட் கேரட், 2 cups ஆஃப் மில்க் அண்ட் 1/2 cup ஆஃப் சுகர். நான் எடுத்துருக்கிறது வந்து மீடியம் சுகர், ரொம்ப ஜாஸ்தியும் வேண்டாம் கம்மியும் வேணாம்னா இந்த 1/2 cup சுகர் போதும். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப சர்க்கரை இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் 1/2 cup போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம சுகர் போட்டவுடனே திருப்பியும் கொஞ்சம் வாட்டர் விடும், சுகர் வந்து மெல்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் இப்போது. ஓகே, ஆஃப்டர் 3-4 மினிட்ஸ் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுகரும் நல்லா அந்த கேரட்டோட ஃபுல்லாக அந்த கேரட் வந்து சுகரை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த டைமில் வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கார்டமன் பவுடர் போட்டிருக்கேன், சுகர் போட்டு அடிச்சிருக்கேன், அதனால் ஜாஸ்தி சொல்கிறேன். உங்களுக்கு நம்பர் ஆஃப் கார்டமன்ஸ்னு பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 3-4 கார்டமன்ஸ் போதும்.
இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேவர் வேணாம், ஏன்னா கேரட்டுக்கே இருக்குது. அதுக்கு கூட உங்களுக்கு வேண்டிய நட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆல்மண்ட் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், பாதாம் ப்ளஸ் கேஷ்யூ, இது ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன். இதை நெய்யில் வறுத்து போடணுன்னா அவசியம் கிடையாது, அப்படியே பச்சையாகவே போட்டுடலாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு இப்போ வந்து கீ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பேலன்ஸ் இருக்கிற கீ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் இருந்தது. டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ எடுத்துருந்துருக்கேன். இதில் ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஊற்றும் போது நமக்கு அந்த கேரட்டுக்கு மேலே நல்ல ஒரு கிளேஸ் கொடுக்கும், ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக ஊற்றுறோம். ஓகே, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்ஸ் ரெடி டு சர்வ் நவ். ஓகே, ஜஸ்ட் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ, பாய் பாய்.